வணக்கம் நண்பர்களே. காமத்துப்பால், இன்றைக்கி காமத்துப்பாலில் நாம் பார்க்க போகிறது 111 அதிகாரம், புணர்ச்சி மகிழ்தல். அதாவது வள்ளுவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே வந்து என்ன பார்த்திங்கன்னா, அந்த இலைமறை காய்மறையெல்லாம் கிடையாது, நேராக சொல்லிவிடுவார். இந்த 21 நூற்றாண்டில் இன்றைக்கும் நம்ம தமிழகத்தில் எப்படி இருக்கிறோம், செக்ஸ் அப்படின்றத பற்றி, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு காதலனும் காதலியும் உடலுறவு கொள்வது என்பதை பற்றி பொதுவெளியில் பேசுவதற்கு நம்ம இன்னும் கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது வேணாமல், அது அது ஒரு இதான ஒரு விஷயங்க. இல்லை, இன்னொரு விஷயம் வேறு சொல்லுவாங்க, சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை, இப்படி இப்படின்லாம் உருட்டுறது. நம்ம தலைவர் வள்ளுவர் பாருங்கள், சும்மா ஒரு பேருக்கு தான் வள்ளுவர். வள்ளுவர்னு ஒருத்தர் இருந்தாரெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த பாட்டை, இந்த புத்தகத்தை எழுதிய ஒரு ஆசிரியர் அவ்வளோதான், அவருக்கு பேரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்களாக பிற்காலத்தில் உருவாக்கின கதைகள் நம்ம சொல்லுவாங்க சில பேர், ஒன்று வள்ளுவன் வாசுகி, இந்த கான்செப்ட் எல்லாமே எப்போ வந்தது, ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொன்னால், ஆதின்ற ஒரு பறை இன பெண்ணுக்கும் பகவன் என்னும் ஒரு பார்ப்பனரும் திருமணம் செய்து கொண்டு ஆங்காங்கே போகிற வயிலெல்லாம் பிள்ளைய பார்த்து அங்கங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு பிள்ளை தான் இளங்கோ, ஒரு பிள்ளை திருவள்ளுவர், ஒரு பிள்ளை புகழேந்தி, அப்படி இருக்கிற எல்லா புலவர்களும் இவங்களுக்கு பிறந்தவங்க அப்படின்னு நச்சினார்கினியர் காலத்தில் 9 நூற்றாண்டுக்கு அப்புறம் எழுதி வச்ச கதை அது. அதெல்லாம் உண்மை கிடையாது. வள்ளுவர்னு ஒருத்தர் இருந்தாரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறார், அவ்வளோதான், சரிங்களா. ஸோ இவர் வந்து பாருங்கள், இப்போ இந்த அதிகாரம் பேரே நேராக வச்சிட்டார், புணர்ச்சி மகிழ்தல், செக்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம் என்ன, அவ்வளோதான் இதோட தலைப்பு, நேராக வச்சுட்டு அதுலேயும் ஒரு 10 பாட்டு போட்டு, 10வது பாட்டு எப்பவும் போல நச்சுன்னு ஒரு பாட்டும் ஒன்று போட்டு பட்டையை கிளப்புறாருன்னு வச்சிங்களேன், பார்த்துடலாமா. மொதல் பாட்டு என்னென்ன, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன் தோடி கண்ணே உள, என்ன நல்லா வாசிங்கிற பாருங்கள், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றோடி கண்ணே உள. இந்த பாட்டோட மீனிங் என்னென்னா, கண்டு கண்ணால் பார்ப்பது, கேட்டு உண்டு அவளை வாயாலேயே ருசித்து அப்படின்னே சொல்கிறார், என் காதலியை நான் வாயால் ருசித்து அப்படின்னே சொல்கிறார். அதுதான் உண்டு, உற்று முகர்ந்து பார்த்து, உயிர்த்து தழுவி, அதாவது தொடு உணர்ச்சியின் மூலமாக. ஆக ஐம்புலன்களில் நமக்கு என்னெல்லாம் உணர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறோமோ அந்த ஐம்புலன்கள்லேயும் எனக்கு என் காதலியிடம் இன்பம் கிடைக்கிறது அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக போட்டு விட்டார். ஏன்னா செக்ஸுன்றதே வந்து நம்மளுடைய ஐம்புலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. ஒரு மகிழ்ச்சின்றதே வந்து ஏதோ ஒரு புலன் வழியாக கிடைக்கும். ஒரு அழகான விஷயத்தை பார்க்கும்போது கண்ணுக்கு அழகாக இருக்கும், வாசனை சில வாசனை அழகாக இருக்கும், கேட்குறதுக்கு சில மியூசிக் நல்லாயிருக்கும், சாப்பிட்ற சுவைக்கு சில விஷயங்கள் நல்லாயிருக்கும், வெயில் காலத்தில் குளிர்ச்சியான பொருள்களை தொட்டால் நல்லாயிருக்கும், குளிர்காலத்தில் சூடான பொருள்களை தொட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். இப்படி ஐம்புலன்களில் கிடைக்கக்கூடியதான மகிழ்ச்சி சொல்லிட்டார். ஐம்புலன்கள்லேயும் கிடைக்கக்கூடிய எல்லா மகிழ்ச்சியும் எனக்கு அவள் ஒருத்திக்கிட்டே கிடைக்கிது அப்படின்னு. அதுபோக இந்த பாட்டில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியுமான்னு தெரில. நம்ம ஆக்டர் சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம்னு நினைக்கிறேன், இல்லை ஃபஸ்ட்டோ இல்லை செகண்ட் படமோன்னு நினைக்கிறேன். விஜய் சூர்யா ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படம், நேருக்கு நேர் அப்படின்னு ஒரு படம். அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும், அவள் வருவாளா அவள் வருவாளா, உடைந்து போன என் நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், தேடி பாருங்கன்னா. அந்த பாட்டில் இந்த திருக்குறளில் வர ஃபஸ்ட்டு லைனாக அப்படியே எடுத்து வைரமுத்து உள்ளே போட்டிருப்பார், கண்டு கேட்டு உண்டு உற்று உற்றறிந்து ஐம்பூலனும் பெண்ணில் இருக்கு அந்த பெண்ணில் இருக்கு அப்படின்னு வரும், அவள் வருவாளா அப்படின்னு அப்படியே கண்டினியூஸாக போகணுங்களா. ஸோ நம்ம திரைப்பட பாடல்களுக்கு இன்றைக்கும் அது இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு சொல்கிறேன். அவர் அன்னைக்கு சொன்ன மேட்ரை இன்றைக்கும் திரைப்பட பாடல்களில் கூட இன்ஸ்பிரேஷனாக எடுத்து, அப்படி இன்ஸ்பிரேஷன் கூட இல்லை, இந்த ஒரு பாட்டில் சொல்கிறது வந்து அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. சந்தேகம் இருக்கிறவங்க தேடி பாருங்கள், நேருக்கு நேருன்றது படம் பேர், அவள் வருவாளா அப்படின்னு, இன்னும் அவள் வருவாளான்னு இன்னொரு படமும் இருக்குது, அந்த படம் இல்லை, இது பாட்டு தான் அவள் வருவாளான்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் இந்த லைன் அப்படியே எடுத்து பயன்படுத்தியிருப்பார் வைரமுத்து.
அடுத்த பாட்டு என்ன சொல்கிறது பார்ப்போமா. பிணிக்கு மருந்து பிரமன் அணியிலை தன்னோய்க்கு தானே மருந்து. நோய்களை தீர்க்கும் மருந்துகள் பல உள்ளன. பிணிக்கு மருந்து பிற இருக்கிறது, ஆனால் காதல் நோயை தீர்க்கும் மருந்து அந்த காதலியே ஆவாள். உலகத்தில் எத்தனையோ நோய்கள் இருக்குது, ஆனால் அந்த நோய்களுக்கெல்லாம் பல பல மருந்துகள் இருக்குது. ஆனால் எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த காதல் நோய்க்கு தீர அவள் ஒருத்தி தான் மருந்து, அவளை சாப்பிட்டா தான் என் மருந்து என் நோய் குணமாகும் அப்படின்னு போட்டிருக்கார். இந்த பாட்டையும் கண்ணதாசன் ஒரு படத்தில் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பார். சிவந்த மண் நினைக்கிற படம் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சிவந்த மண் தான் நினைக்கிறேன். பாட்டு இப்படி ஆரம்பிக்கும். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக காதல் கொண்டார் அப்படின்னு. அந்த பாட்டில் நடுவில் ஒரு லைன் வரும். என்ன லைன் வரும் தெரியுமா? விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா, இருந்தும் மறைத்தேன் நான் பெண்ணல்லவா அப்படின்னு வரும். அதாவது விருந்தும் மருந்தும் நீ தான். இங்கே சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, காதலுக்கு நோய் தீர்ப்பதற்கான மருந்து அவள் தான். அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருப்பார் நம்ம கண்ணதாசனும். விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா, இருந்தும் தெரிந்தும் மறைத்தேன் நான் பெண்ணல்லவா. எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் பொண்ணு இல்லை, கொஞ்சம் பிகு பண்ணுவேன், ஊடல் கொள்வேன் அப்படின்றத சொல்லி முடிச்சிருப்பார் அந்த பாட்டில். நாளே வார்த்தை தாங்க, விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா, தெரிந்தும் மறைத்தேன் நான் பெண்ணல்லவா. அப்படியே திருக்குறளை எடுத்து கொஞ்சம் அப்படி தடவி மாற்றி போட்டு இந்த படத்தில் இந்த பாட்டில் வச்சுருப்பார். இது மாதிரி பல பாடல்கள் இருக்குங்க. பல பாடல்களில் நம்ம காமத்து பாலை யாரும் படிக்கலைன்றதுனாலேயே நிறைய லவ் சாங்ஸில் திருக்குறள் உள்ளே வந்திருக்குன்றதே நமக்கு தெரியாது. படித்து பார்ப்போம், நாமளும் தெரிஞ்சுப்போம். அடுத்து என்னென்னு பார்ப்போமா. தாம் வீழ்வார் மென்தோள் துயிலின் இனிதுகொல் தாமரை கண்ணான் உலகு. வீழ்வார்னு சொல்கிறது வந்து கீழே விழுவுறது இல்லைங்க, தழுவி கொள்வதை வீழ்வார்னு சொல்வார். தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொல் தாமரை கண்ணான் உலகு. இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, சில பேர் நிறைய பேர் தாமரை கண்ணன் பார்த்திங்களா திருமாலை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்வாங்க. அதனால் வள்ளுவர் வந்து ஐயங்கார் அப்படின்வாங்க. கடைசியில் வேறு எதுக்கு சொல்கிறது, வேறு எதுக்கும் இல்லை, அதுக்கு தான் சொல்கிறது. இந்த பாட்டில் வந்து தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு வருது அப்படின்ட்டு அதை பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்கிறது வந்து கண்ணன்றதே வந்து கிருஷ்ணர் தான், தாமரை போன்ற கண்களை உடையவன். அதனால தான் அவரோட உலகை பற்றிலாம் பாடியிருக்கார். பார், அதை பற்றி என்ன பாடியிருக்கிறாரு, பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு நெகட்டிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருனா, நான் கட்டி தழுவிக்கொள்ளும் மென் தோலைய தோள்களை உடைய என் காதலியின் தோளில் சாய்ந்து உறங்கும் சுகத்தை விட நீங்கள் சொல்லும் தாமரை கண்ணான் அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த உலகெல்லாம் உலகத்தில் வந்து இதை விடவா சந்தோஷமாக இருந்துட போகுது அப்படின்றார். அப்போ இங்கே சொல்கிறது என்ன சொல்கிறார், இது தாமரை கண்ணான்னு அவர் சொல்கிறது வந்து சமண மத கடவுளில் தான் சொல்கிறார். அவர் வந்து அவங்க சொல்கிறதே வந்து அவங்க ஆதிநாதர்னு சொல்லக்கூடிய சமண கடவுளில் உள்ள அவரை தான் தாமரை கண்ணான், தாமரையில் உட்கார்ந்துருக்கிறவன், தாமரையில் நிற்கிறவன்றதெல்லாம். தாமரைன்றதே வந்து பௌத்தம் சமணம் சார்ந்த குறியீடுகளுக்கு, அதுக்கும் வைணவத்துக்கும் பெருமாளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பெருமாள் வந்து பள்ளி கொண்ட பெருமாள் என்ன தாமரையிலையாக படுத்திருக்கிறாரு, அவர் பாம்பு மேலெல்லாம் படுத்திருக்கிறாரு. இவங்க சம்மந்தம் இல்லாமல் தாமரைன்னு தாமரை போன்ற கால்களை உடையவர் அப்படி இப்படின்னு அடித்து விடுவாங்க. அவர் அந்த அர்த்தத்துலலாம் சொல்லலை, அப்படியே சொல்லார்னு வச்சுக்கிட்டா கூட அதை கூட பாராட்டிலாம் சொல்லலை. என்ன சொல்கிறாரு, நான் இருக அணைத்து கொண்டு என் காதலியின் தோள்களில் உறங்க முடியும், அப்படி உறங்கும் போது எனக்கு கிடைக்கும் சுகத்தையும் மகிழ்ச்சியையும் விட நீங்கள் சொல்கிற அந்த சொர்க்கலோகம்லாம் வேஸ்ட்டு. கரெக்டாக அந்த சொர்க்கமே வேஸ்ட்டா, சொர்க்கத்தை விட எனக்கு இது தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். அடுத்த பாட்டு என்னன்றது பார்ப்போமா. நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன் என்னும் தீ ஆண்டு பெற்றாள் இவள். நீங்கினா விலகுனா, தெருவும் சுடும், குறுகுங்கால் கிட்ட போனால் தன் என்னும் குளிர்ச்சியாக இருக்கும்,
அப்படிப்பட்ட தீ யாண்டு பெற்றாள் இவள். இதை விட ஒரு இது மாதிரி ஒன்று எங்கேயுமே நம்ம நான் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க. அவளை விட்டு தள்ளி போனோன்னா சுடுது, ரொம்ப உஷ்ணமாக இருக்குது. அவள் கிட்ட போனோன்னா பயங்கர குளிர்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு நெருப்பு அவள் எங்கேருந்து கண்டுபிடிச்சா? ஏன்னா வேறு ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அகலாது அணுகாது தீ காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் நட்பு அப்படின்னு. எப்படி நெருப்பை விட்டு ரொம்ப தள்ளியும் போயிடாமல் கிட்டேயும் போயிடாமல், கிட்ட போனால் சுடும், ரொம்ப தள்ளி போனால் அந்த நெருப்பிலேருந்து கிடைக்கக்கூடிய சூடு தேவையான அளவுக்கு கிடைக்காதுன்றத தீ காய்வர்கள் புரிந்து கொண்டு சரியான இடத்துல உட்கார்ந்துருக்காங்களோ அதே மாதிரி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் நட்பு. இந்த உலகத்தின் வேந்தர்களாக அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் நட்பு கொள்கிறவங்க அந்த மாதிரி கரெக்டான டிஸ்டன்ஸில் நின்று அந்த நட்பை மெயின்டைன் பண்ணிக்கணும். ரொம்ப கிட்ட போய் வரசவும் கூடாது, ரொம்ப தள்ளி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அதனால் எந்த பலனும் கிடைக்காதுன்னு சொல்லி அந்த குரலில் சொன்ன மாதிரி இதை அப்படியே ரிவர்ஸில் சொல்கிறார். நம்ம கிட்ட போனோன்னா பயங்கர குளிர்ச்சியாக இருக்குது, தள்ளி வந்துட்டேன்னா ரொம்ப சுடுது. இப்படி ஒரு நெருப்பு உலகத்திலேயே கிடையாது. அப்படி ஒரு உலகத்தை நெருப்பை இவர் இவன் எங்கேருந்து கொண்டு வந்தான்னு தெரியலையே அப்படின்ட்டார். எப்படி இந்த பாட்டிலேயே இவ்வளோ தூரம் வந்துட்டார்னா கடைசி பாட்டிலுக்கு எப்படி ஒரு ஃபைனல் டச் கொடுப்பாரோ தெரியல, அதையும் பார்த்துருவோம். அடுத்த பாட்டு பார்ப்போமா? வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினாள் தோல். அதாவது வேட்ட பொழுதின் அப்படின்னா கேட்ட பொழுதெல்லாம் அவையவை அந்த பொருள்களெல்லாம் போலவே தோட்டார் கதுப்பினாள் தோல். அதாவது என்ன சொல்கிறதுனா தோளில் அவளோட தோளில் சாஞ்சி நான் கிடக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் எப்படி இருக்குது அப்படின்னா வேட்ட பொழுதெல்லாம் கிடைக்கக்கூடிய பொருள்கள். அதாவது நம்ம அலாவுதீனும் அற்புத விளக்கும்னு ஒரு கதை படிச்சிருப்போம் நம்ம எல்லாருமே. ஒரு விளக்கு இருக்கும், அதை தேய்ச்சா ஒரு பூதம் வரும், வந்து நம்ம என்ன கேட்டாலும் உடனே தந்துடும். அந்த பூதத்தை வேணுங்கிறப்பெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி தனக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம். அதாவது ஒரு பொருள் வந்து விருப்பப்பட்ட உடனே கிடைக்கிறது தான் அதில் அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி உச்சக்கட்ட மகிழ்ச்சின்னு வச்சிங்களேன். இப்போ உங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்க, ஒரு ஐஸ்கிரீம் பார்க்குறாங்க, அப்போ ஐஸ்கிரீம் இதாக வாங்கிக்கும், அப்போ பஜ்ஜி இதாக வாங்கிக்கும், அப்போ இந்த பாப்கார்ன் இதாக வாங்கிக்கும். எது கேட்டாலும் உடனே கிடைச்சதுன்னா எவ்வளோ சந்தோஷம். அது கிடைக்கலன்றதுனால, அப்படி கிடைக்காது உலகத்தில்ன்றதுனால தான் அலாவுதீன் அற்புத விளக்கம்னு ஒரு கதையை எழுதுனாங்கன்னு வைங்க. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, கேட்ட பொருள் விருப்பப்பட்ட போதெல்லாம் விருப்பப்பட்ட பொருள்கள் நமக்கு கிடைச்சா எவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்குமோ அதை விட மகிழ்ச்சி அவள் தோள்களில் எனக்கு கிடைக்குது. வாவ் தான். அடுத்த இது என்னன்னு பார்ப்போமா? உருதோர் உயிர் தளிர்ப்ப தீண்டலார் பேதை அமிழ்தின் இயன்றன தோல். பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல். அதாவது உருதோறும் உயிர் தளிர்ப்ப உண்ணும் போதெல்லாம் உயிர் கிடைப்பது போல, எதிலேருந்து? அமுதத்திலேருந்து. அதுபோல தீண்டலார் அதுபோலவே தொட்டால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல். அவள் தோள்கள் வந்து அமிழ்தால் செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக அமிழ்தா ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. தெரிஞ்ச மக்கள் புழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி உதாரணத்துக்காக சொல்கிறார். அமிழ்தம் சாப்பிட்டா செத்து போனவனு கூட உயிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இங்கேயும் நெகட்டிவாக தான் சொல்கிறாரு. உடனே அமிழ்த பாராட்டி சொல்லிட்டாரு, தேவர்களை பாராட்டி சொல்லிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. இங்கேயும் அதை மட்டம் தட்டி சொல்கிறதுக்கு தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, சாப்பிட்டா உயிர் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அமிழ்து அமிழ்து அந்த அமிழ்தாலேயே இவ தோளே செஞ்சுருக்கு போல இருக்கு. அதனால தான் அவள் தோள்களில் நான் சாய்ந்து கொள்ளும் போதெல்லாம் எனக்கு புத்துயிர் கிடைக்குது. எப்படி புத்துயிர் கிடைக்குது அப்படின்ட்டார். ஒவ்வொரு தடவையும் புத்துயிர் கிடைக்குது எனக்கு. வாவ் தான், மறுபடியும் வாவ். அடுத்தது என்னென்னு பார்ப்போமா? ஏழாவது குரல். தம்மில் இருந்து தமது உண்டற்றால் அம்மா அறிவை மோயக்கு. தம்மிலிருந்து தமது பால் உண்டற்றால் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து நாமே சம்பாதித்த பணங்களை பிறருக்கு கொடுத்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறத பார்க்கும்போது நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதோ
அதை விட அதிகமான இன்பம் எனக்கு கிடைக்குது. எப்போ முயங்குதல் அப்படின்னா அப்படியே கட்டி புதைந்து, அதாவது சொல்லுவாங்களே அவள் மார்பில் புதைந்து கொண்டேன் அப்படின்ற மாதிரி, அந்த அப்படி அவளை கட்டி தழுவும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது என் உழைப்பால் கிடைத்த பணத்தை தேவையானவர்களுக்கு கொடுத்து, அப்பவும் பாருங்க அங்கேயும் வந்து அறம்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறார், தேவையானவங்களுக்கு கொடுத்து அவங்க மகிழ்ச்சி அடையும் போது அதை பார்த்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது பார்த்தீங்களா, அதை விட அதிகமான மகிழ்ச்சி அவளை தழுவும் போது எனக்கு கிடைக்குது அப்படின்றார். சூப்பர் தானே. அடுத்த குரல் என்ன சொல்கிறார் பாப்போம். வீழும் இருவர்க்கு இனிதே வழியிடை போழப்படா முயக்கு. இது வந்து நீங்கள் பல சினிமா பாட்டில் கேட்டிருப்பீங்க. வீழும் இருவர்க்கிடையே, வீழும்னா கீழே விழுவுறது இல்லைங்க, தழுவுறது, தழுவும் தழுவிக்கொள்ளும் இருவர், அந்த முயக்கு எப்படி இருக்கணுமா, நடுவில் காற்று கூட புகாத அளவுக்கு இருக்கணும். நாங்கள் தழுவிக்கிட்டால் எங்கள் தழுவல் வந்து எப்போதும் காற்று கூட புகாத அளவுக்கு இருக்கும். நிறைய பாட்டில் வந்துருங்க, இறுக்கி பிடி இறுக்கி அணைத்துக்கொள், காற்று உள்ளே புகாமல் பார்த்துக்கொள்னு, இது மாதிரிலாம் குறிப்பாக எந்த பாட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காற்று புகாமல், காற்று புகுவதற்கு கூட இடைவெளி இல்லாமல் தழுவிக்கொள்ளுதல் அப்படின்றத இவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செமையான மேட்ரு. அடுத்தால 9வது பாட்டு என்ன சொல்கிறார் பார்ப்போமா. ஊடல் புணர்தல், சாரி, ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். இதுதான் 9வது பாடல். என்ன சொல்கிறாரு, ஊடல் கொள்ளுதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்லமான கோவப்படுறது, உனக்கு இதே வேலையாக போச்சு போடா அப்படிங்கிறது, உனக்கு இதே தான் வேலை வச்சா தான் போடி அப்படிங்கிறது, அப்புறம் அந்த அந்த ஊடல்லையே இருக்கிறதுயா, நீ வந்து பேச மாட்டியா, நீ வந்து பேச மாட்டியா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அந்த ஊடல்லையே இருக்கிறது. அதுக்கப்புறம் உணர்தல், சரி எவ்வளோ நான் தான் இப்படியே பேசாமையே இருக்கிறது, வா போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உணர்தல், முதல்ல ஊடல் அதன் பின் உணர்தல், உணர்தலுக்கு பின்னாடி புணர்தல், அதுக்கப்புறம் மகிழ்ச்சியான அந்த செக்ஸ் லைஃப், காம வாழ்க்கை கிடைக்கக்கூடிய இத்தனை சந்தோஷங்களும் காதலில் உள்ளவர்களுக்கு தான் கிடைக்கும். அதை தெளிவாக சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம புணர்தல் செக்ஸுன்றதை பற்றி ஏன் பேசுகிறது இல்லைன்னா, இந்த செக்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு கூச்சம் என்னென்னா, நம்ம இதை பற்றி பேசினோம்னா கேட்குறவன் வந்து நம்மளை அந்த செக்ஸ் பொசிஷனில் வச்சு யோசிச்சு பார்ப்பானோன்னு ஒரு பயம் உண்டு, ஒரு கூச்சம், ஒருவேளை நம்ம செக்ஸ் பொசிஷனில் இருக்கிற மாதிரி இவன் யோசிச்சு பார்ப்பானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதுக்காகவே பேசாமல் இருக்குது. இது அப்படி கிடையாது, அது அவர் அதுதான் சொல்கிறார், இந்த ஊடல் இல்லாத உணர்தல் இல்லாத புணர்தல்ன்றது வந்து அது காமமே கிடையாது. காதல் இருக்கிற இடத்துல தான் செக்ஸ் வந்து சுவைக்கும். காதல் இல்லாத காமம் அது சுவை இல்லாது, அதில் ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு காமம் இருக்கிறதா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. லவ், காதலிக்கும் பெண்ணோடு மட்டும்தான் ஒருவரால் ஒரு பெண்ணாகவோ ஒரு ஆணாகவோ இருந்தார். அது ஆணை தான் சொல்கிறேன், பெண்ணை தான் சொல்கிறேன்னு இல்லை, ஒரு ரெண்டு பேருக்கும் அதுதான் அவர் சொல்கிறார், காதலர் அப்படின்றார். காதலருக்கு உள்ள பயனே என்னென்னா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஊடல் உணர்தல் புணர்தல் ஆகிய மூன்றிலும் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்ற. இதுக்கு அடுத்த கடைசி ஒரு ஹைலைட்டாக ஒன்று அடிப்பார், அது என்ன அடிச்சிருக்காருன்னு பார்த்துருமா. 10வது குரல், அரிதோர் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. அதான் என்ன சொல்கிறாரு, அரிதோர் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. மாம்பழ மேனியில் அழகிய அணிகலன்கள் பூண்ட, ஏன்னா இந்த வார்த்தைகளுக்கு எனக்கு நேரடியாக மீனிங் புரியலை எனக்கு, அதனால் கலைஞர் ஒருக்கே போயிடுவோம். மாம்பழ மேனியில் அழகிய அணிகலன்கள் பூண்ட மங்கையிடம் இன்பம் நுகரும் போதெல்லாம் ஏற்படும் காதலானது இதுவரை அறியாதவற்றை புதிது புதிதாக அறிவது போல இருக்கிறது
அந்த மாம்பழமேனி, மாம்பழமேனின்றதை உடனே மஞ்சள் கலராக இருக்கணும்னு சொல்ல வந்துட்டார் அப்படின்லாம் நினைக்க வேணாம். நான் சிவப்பு கலரில் கூட தான் மாம்பழம்லாம் இருக்குது. அதனால் இதை வந்து அந்த பெண்ணின் உடல் நிறத்தை குறிக்கிறாரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாம்பழம் வந்து கொஞ்சம் வழுவழுப்பான தன்மையோடு இருக்கும், அதைத்தான் சொல்ல வர்றாருன்னு எடுத்துக்கணும். குழ குழன்னு இருக்காது, அது ஒரு மாதிரி அந்த ஒரு டெக்ஸ்சரோடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரோடு இருக்கக்கூடிய பல அணிகலன்களை அணிந்த அவளிடம் நான் இன்பம் பெறும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசாக இருக்குது அப்படின்றார். போன தடவைக்கு இப்போ என்ன சுகம் கிடைச்சதோ அதே மாதிரி இன்றைக்கி இல்லை, போன மாதத்துக்கு மாதிரி இன்றைக்கி இல்லை, ஒவ்வொரு நாளும் வேறு வேறு சுவையில் இருக்குது அப்படின்றார். அப்போ இவ்வளோ ஒரு பஞ்சாக ஒரு மேட்ரு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இதையும் சினிமாவில் எடுக்காமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க. ஒரு பாட்டே இருக்குங்க, உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, உன் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை அப்படின்னு. அப்புறம் அதில் என்னெல்லாமோ வரும்னு இல்லை, அந்த பாட்டை கொடுங்க. அந்த வரியை தான் சொல்கிறேன், உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. அது வந்து ஒரு டீசன்சிக்காக பாட்டில் வந்து பார்த்தால்னு வச்சுருக்கிறாருன்னு வச்சிங்களேன். இது வேணால் இப்படி வச்சுக்கலாம், உன்னை எத்தனை முறை ருசித்தாலும் சலிப்பதில்லை. இது வந்து ஆண் பெண்ணை பார்த்து பாடுறதா, பெண் ஆணை பார்த்து பாடுறதா, எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதையே வரியதாக இந்த பாட்டில் சொல்லியிருக்கார். காதலர்களுக்கு தன் காதலரை காதலரோடு கூடும் வேளைகளில் எத்தனை முறை என்றாலும் சலிப்பதே இல்லை, ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசாக தோணுது. இதுதான் உண்மையிலே வாவ். செக்ஸை பற்றி இவ்வளோ வந்து கொஞ்சம் கூட விரசமே இல்லை பாருங்கள், அதுதான் அதில் பெரிய ஆச்சரியமான விஷயம். எழுதலாம், யார் வேணால் எழுதலாம். எழுதும்போது அந்த செக்ஸை பற்றி எழுதும்போது கொஞ்சம் விரசமான வார்த்தைகள் வந்து விழுந்துடும். இவர் எங்கேயுமே விரசமே தட்டாமல் அந்த பாடல் வரிகளை பாருங்கள். அட்டகாசம்னா அட்டகாசம், இதுதான் அட்டகாசம். பத்தும் வேறு வேறு லெவலில் இருந்ததா? அடுத்த வாரம் மறுபடியும் இந்த காமத்துப்பாலில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். புத்தகங்கள் இன்றைக்கி எடுத்து வைக்கல, ஷூட்டிங்கில் மறந்துட்டாங்க. அதனால் புத்தகம் வாங்க உங்களுக்கு வேண்டுகோள் கொடுக்கவில்லை என்று நினைத்து கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக 9 புத்தகங்கள் இருக்குது, எல்லாத்தையும் வாங்குங்க, சரிங்களா? அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.